ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரியல் கார் பார்க்கிங் அப்படிங்கிற கேம் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெவல் ஒன். இந்த கேம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு அந்த இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இந்த இதில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலும் கொடுத்துக்கலாம். அண்ட் வாட்ச் ஆடு அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் டபுளாக வரும், டபுளாக கிடைக்கும். Left, right. இப்போ வந்து நம்ம லெவல் த்ரீ போகிறோம். லெவல் த்ரீ பாருங்க, இப்போ வந்து இந்த லெவல் போதும். நம்ம வந்து அடுத்து நம்ம மெயின் மெனுக்கு போகலாம். மெயின் மெனுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரைவ் ஃபன் மோட் போகலாம். இப்போ ஃபன் மோட் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், அதை வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நல்லா பாருங்கள். இதில் வந்து நம்ம இடையில இந்த மாதிரி ஸ்ட்ரக்கு இல்லாட்டி இடைக்குள்ளே எதுக்குள்ளாச்சும் போய் சிக்கிக்கிட்டோம்னா, நம்ம அந்த ரீஸ்டார்ட் கொடுத்தோம்னா போதும், மறுபடியும் அது மேலே வந்து நின்றோம். நம்ம ஜஸ்ட் போய் பார்க் பண்ணிட்டு அந்த பார்க் அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம மறுபடியும் மெயின் மெனுக்கு வந்தாச்சு. ட்ரைவ் ஃப்ரீ மோட் கரேஜ் போயிட்டு நம்ம அடுத்த கார் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கார் கொஞ்சம் அல்ட்டியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். போயிட்டு $20 கொடுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணுறா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிட்டு வீடியோ பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த கோல்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் முக்கால்வாசி கோல்டு கொடுக்காதீங்க. கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பெரிய பெரிய அல்ட்டியான கார்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கிக்கலாம். எப்படி பலப்பலன்னு இருக்குல்ல. நெக்ஸ்ட் ட்ரைவ் ஃப்ரீ மோட் போகலாம். இப்போ வாங்க, இது சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து சும்மா ஓட்டி பழகிக்கலாம், அவ்வளோதான். அதுக்காண்டி இது வந்து நீங்கள் ஃப்ரீ மோடு ஓப்பன் பண்ணால் அதுக்கு நீங்கள் ஆட் பார்க்கணும். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால் ஆட் வரல. நீங்கள் ஒரு வாட்டி ஆட் பார்த்தீங்கன்னா போதும், ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் கேமரா சேஞ்ச் பண்ணி ஓட்டினா சூப்பராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பேக் கேமரா இந்த மாதிரிலாம் தெரியாது சார். இதுக்கு அந்த பேக் கேமரா கொடுக்கணுன்னா அந்த மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை கொடுத்தீங்கன்னா பேக் கேமரா தெரியும். பேக்கில் பின்னாடி வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நல்லா இதிலே ஓட்டி பார்த்துக்கோங்க. ஓட்டி பார்த்து லெவல்
ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பிகினர் மோட் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அங்கே டைமர் லெவல் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுலேயே நல்லா பிகினர் லெவல்லையே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ மெயின் மெனுக்கு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் மெனு வந்துட்டு நம்ம அடுத்து ட்ரிஃப்ட் மோட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்டியான ஒரு இடம் வரும். அங்கே பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ட்டு சூப்பராக பண்ணலாம். மற்ற கார் வந்து மற்ற இடத்துல ட்ரிஃப்ட் ஆகாது எந்த காரும். ஆனால் இந்த கார் இந்த ட்ரிஃப்ட் மோடில் மட்டும் நல்லா ட்ரிஃப்ட் ஆகும். சூப்பராக நல்லா ஸ்கிட்டு போடலாம். இந்த ஆக்சிலேட்டர் லிட்டு இந்த மாதிரிலாம் நிறையா இது மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. கிராஃபிக்ஸ் வந்து எப்பயும் அல்ட்ரா வச்சுடாதீங்க, ஹைலேயே வைங்க. அல்ட்ரா வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடஞ்சிரும் சில இதுக்கு பிக்சர்லாம் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப குவாலிட்டியான ஃபோன்லாம் வைங்க. மற்றபடி கம்மியாக உள்ள ஃபோன்லாம் வைக்காதீங்க. மேக்ஸிமம் 4GB ரேம் ஃபோனாக இருந்தால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அல்ட்ராவில் 2GB 3GBக்கெலாம் வைக்காதீங்க, ஃபோனை ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும் சார் நேற்றுக்கு. இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக ஸ்கிட்டு போட்டு நல்லா இதிலே பழகிங்க. ரியலாக ஓட்டும் போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆனால் நெக்ஸ்ட்டு இந்த கேம் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது புது கேம்லாம் நான் அடிக்கடி போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. வெறும் 125 MP தான். ஆனால் இந்த இவ்வளோ கம்மியான எம்பிக்கு வந்து இந்த மாதிரி கேம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.